அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அரேனா என்ன அப்படிங்கிறத வந்து தமிழில் பார்க்க போகிறோம். டேட்டா ஸ்ட்ரக்சரில் எல்லாருக்கும் அரேனா என்னன்னு தெரியும். அரேங்கிறது தமிழில் என்ன சொல்கிறோன்னா வரிசைன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வரிசையில் ஏதோ ஒன்றை வந்து நம்ம அடுக்கி வைக்கிறது பேர் தான் அரேன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதனால தான் நான் வரிசைன்னு கொடுத்துருக்கேன். அதுவும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அரேனா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் ஒரு வரிசையில். அது வந்து நம்ம இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுனால டேட்டா அந்த தகவல்களை வந்து ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். அதில் நம்ம முதல்ல பார்க்குறது என்னென்னா அரேங்கிறது பார்க்குறோம். அதாவது வரிசை, தமிழில் வரிசை, இங்கிலீஷில் வந்து அரேங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லா இதில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சிமிலர் டேட்டா ஐட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரியான தகவல்கள், எண்கள்னால் எண்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து அரேயில் க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இல்லை பெயர்கள் அப்படின்னு வச்சிங்கன்னா பெயர்கள் மட்டும்தான் வந்து நீங்கள் அரேவாக க்ரியேட் பண்ண முடியும். அதாவது ஆர்டர்டு செட் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம் அப்படின்னா, அந்த டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா டைப் பார்த்திங்கன்னா ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்க முடியும். ஒரே ஒரு பேரை வச்சு நீங்கள் ஆனால் நிறைய டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா டேட்டாவும் பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் கண்டினியூஸாக கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் போயிட்டு உங்களுக்கு பதிவாக இருக்கும். அதுதான் வந்து அரேன்னு சொல்கிறோம். ஸோ ஒரே மாதிரியான ஐட்டம். ஸோ அடுத்து நம்ம அதில் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே நான் வந்து சின்டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். சின்டாக்ஸ்னால் என்னென்னா சி ப்ரோக்ராம்லாம் நான் கொடுத்துருக்கேன். டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம். என்ன டேட்டா டைப்பாக இருக்கலாம்னா இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் டேட்டா டைப். ஸோ இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது வந்து வேரியபிள் நேம். இந்த இது நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸு. வேரியபிள் நேம் பார்த்திங்கன்னா அந்த நேம் வந்து உங்களுக்கு எந்த ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. அதனால் வந்து வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். இது என்னங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணுங்கிறது தான் என்னென்னா இண்டெக்ஸ். அதாவது எத்தனை நம்பர், இல்லைனா வந்து எத்தனை டைமென்ஷன். டைமென்ஷனாக என்ன சொல்கிறது, சிங்கிள் டைமென்ஷன் அரேவா, இல்லை டபுள் டைமென்ஷன் அரேவா, இல்லைனா வந்து மல்டி டைமென்ஷனல் அரேவா அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் வந்து என்ன எண்ணுங்கிறது. ஸோ இந்த எண்ணுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எத்தனை நம்பரை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா எத்தனை தகவலை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டுது. இங்கே ஒரு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்கேன். இன்ட்டுங்கிறது தான் இந்த டேட்டா டைப்பு, இன்டீஜர்னு சொல்லுவோம். வேரியபிள் நேம் வந்து நான் ஏன்னு ஒரு நேம் எடுத்திருக்கேன். இந்த என்னுங்கிறது பதிலாக அஞ்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் சி ப்ரோக்ராம், பேசிக்காக சி ப்ரோக்ராம் தான் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நான் சி ப்ரோக்ராமே தான் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதே வந்து லிஸ்ட்டை வந்து நீங்கள் பைத்தானில் எப்படி கற்றுக்கலான்றதுக்கான லிங்க் வந்து நான் ஏற்கனவே கொடுத்துட்றேன். அதில் போயிட்டு நீங்கள் பைத்தான்லேயும் நீங்கள் இதே போல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா நான் முதல்ல வீடியோ ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் நான் சொல்லிட்டேன், டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது தகவலை எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு இன்ஃபர்மேஷனை. ஆனால் வந்து நீங்கள் அதை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமாகவும் செய்ய முடியும். சி மட்டும்தான் இல்லை, சி ப்ளஸ் ப்ளஸ்ஸும் செய்யலாம், ஜாவாவில் செய்யலாம், பைத்தானில் செய்யலாம். நான் ஏற்கனவே பைத்தான் பற்றி வீடியோ போட்டதுனால பைத்தானுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுக்கு பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கணும்னா நீங்கள் அதையும் அதில் போயிட்டு நீங்கள் என்னென்னன்னு பார்த்துக்கோங்க. நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இங்கே எண்ணுங்கிறது தான் வந்து இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். 0 to n-1னா இப்போ இங்கே 5 அப்படின்னா அந்த அரே வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ 0லேருந்து n-1 அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும், 0, 1, 2, 3, 4, 5 5லேருந்து 1 கழிச்சுன்னா 4. ஸோ 0 to n-1ங்கிறது தான் எத்தனை நம்பரை அதில் ஸ்டோர் பண்ண முடியும். அரேவோட இண்டெக்ஸ் வந்து 0 to n-1, ஆக மொத்தம் 5 வேல்யூ வந்து இதில் ஸ்டோர் பண்ண முடியும். இல்லை நீங்கள் இதை ரேஞ்ச் ஆஃப் அரேனும் சொல்லலாம். ரேஞ்ச்னால் அது எத்தனைன்றது தான். ஸோ நம்பர் ஆஃப் டேட்டா ஐட்டம்னு சொல்லலாம், எத்தனை நம்பர் அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இல்லை இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். டைமென்ஷன், இப்போ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது சிங்கிள் டைமென்ஷனாக, இல்லை வந்து 2 dimensional, இல்லை மல்டி டைமென்ஷனான்ட்டு நான் அரே ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு அரேவை வந்து க்ரியேட் தான் பண்ணியிருக்கோம், டிக்ளேர் தான் பண்ணியிருக்கோம். இதில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொடுக்கல எதுவுமே. இது வந்து சும்மா ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அரேனா எப்படி இருக்கும் அப்படின்னு. மெமரி லொக்கேஷனுடைய அட்ரஸ் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ரேம் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய அட்ரஸ். அது வந்து என்ன அட்ரஸ் நமக்கு தெரியாது. எடுத்துக்காட்டுக்காக ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க.
இதெல்லாம் வந்து நம்ம அதில் கொடுத்துருக்க டேட்டா, ஒவ்வொரு அட்ரஸ்லேயும் ஒவ்வொரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இண்டெக்ஸுங்கிற மாதிரி, ஜீரோ ஒரு இண்டெக்ஸ், டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஜஸ்ட் இன்ஃபினிட்டி சும்மா கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸ் வந்து இது ஆறு வரைக்கும் கொடுத்துருக்கோம் நம்ம. உங்கள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்றதுக்கு புரியும், அதாவது ஒரு வரிசையில் வந்து தகவல்கள் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஜீரோங்கிறது அதே தான் நான் எத்தனை கொடுத்துருக்கேன். இண்டெக்ஸ் ஆஃப் த எலமெண்ட், இதில் எந்த நீங்கள் இப்போ எந்த அரேவை ஆக்சஸ் பண்ணணுமோ, இப்போ நான் ஏ ஆஃப் ஃபைன்னு கொடுத்துருந்தேன் இல்லையா போன எக்ஸாம்பிளில், ரே ஆஃப் ஃபைவ்ல இப்போ உங்களுக்கு ஏ ஆஃப் த்ரீ தான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏ ஆஃப் த்ரீன்னு கொடுத்தீங்கன்னா தேர்டில் என்ன எலமெண்ட் இருக்கோ இல்லைனா என்ன வேல்யூ இருக்கோ அந்த எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் ஆகும். இது வந்து வேரியபிள், நீங்கள் எந்த வேரியபிள்லாம் கொடுக்கலாம், இது வந்து யூசர் டிஃபைன்டு தான், நம்ம என்ன டிக்ளேர் டிஃபைன் பண்ணுறோமோ அது தான். ஸோ இது வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேரில் வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து க்ரியேட் ஆகிடும், ஒரு வரிசையாக வந்து க்ரியேட் ஆகிடும். இங்கே வந்து இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர் ஆஃப் சிக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதனால தான் ஜீரோ டு ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே ஏஆர்ஆர் ஆஃப் ஜீரோங்கிறது என்னென்னா இந்த ஜீரோத்து எலமெண்ட்டை தான் இண்டெக்ஸ் பண்ணுது இது. ஸோ இதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுங்கிறது நான் கொடுத்துருக்கேன். அதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் டைம் சொல்லுவோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா ரன் டைம் சொல்லுவோம். கம்பைல் டைமுக்கு கீழே வந்து நமக்கு நாலு டைப் இருக்குது, என்னென்னா இனிஷியலைசேஷன் வித் ஸ்பெசிஃபைட் மெமரி லொக்கேஷன், அப்புறம் பார்ஷியல் அரே டிக்ளரேஷன். அது என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆல் ஸ்பெசிஃபைட் மெமரி லொக்கேஷன் அப்படின்னா என்னென்னா, நான் இன்ட்டு ஏஎஃப் ஐன்றது அந்த ஏஎஃப் ஃபைங்கிறதுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கேயே நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஏஎஃப் ஃபைன்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன், அந்த ஃபைலில் என்னென்ன வேல்யூ இருக்கணும்னு நான் இங்கேயே டிசைட் பண்ணி நான் இங்கேயே வந்து கொடுத்துட்றேன், இங்கேயே இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஏஎஃப் ஃபைங்கிற ஒரு அரேவை இங்கேயே க்ரியேட் பண்ணி இங்கேயே வந்து அந்த அரேவில் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்ற ஒரு வேல்யூ வந்து கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து இனிஷியலைசேஷன் ஆஃப் ஆல் ஸ்பெசிஃபைட் மெமரி லொக்கேஷன் அப்படின்னா என்னென்னா ஏஆஃப் ஃபைன் ஒரு அரே க்ரியேட் பண்ணேன், அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்ற வேல்யூ நான் இங்கேயே கொடுத்துட்டேன். ஸோ அது போயிட்டு மெமரியில் போயிட்டு ஆல்ரெடி க்ரியேட் ஆகி அந்த வேல்யூஸும் இனிஷியலைஸ் ஆகிடும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏஆஃப் ஜீரோங்கிறதுல ஒன்று இருக்கும், ஏஆஃப் ஒன்றுங்கிறதுல ரெண்டு இருக்கும், ஏஆஃப் டூங்கிறதுல மூணுன்ற வேல்யூ இருக்கும். இது வந்து டேட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுங்கிறது, இது எந்த டேட்டா வேணால் இருக்கலாம், உங்கள் பேராக கூட இருக்கலாம், இல்லை என்ன வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் இந்த மூணுங்கிறது எனக்கு தேவைன்னா ஏ ஆஃப் டூங்கிற இண்டெக்ஸை தான் நான் லொக்கேட் பண்ணணும், லொக்கேட் பண்ணனா எனக்கு மூணுங்கிற வேல்யூ வரும். இல்லை நீங்கள் கேட்கலாம், இனிஷியலைஸ் ஆல் ஸ்பெசிஃபைட் மெமரி லொக்கேஷன் கொடுத்துட்டிங்க, இப்போ நான் வந்து இங்கே வந்து நான் அஞ்சுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆறு வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு நான் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏ ஆஃப் த்ரீன்னு கொடுத்துட்டேன், ஆனால் இங்கே அஞ்சு வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்ஷியல் அரே டிக்ளரேஷன், ஆனால் இதுவே வந்து நான் ஏஆஃப் ஃபைன் க்ரியேட் பண்ணிட்டேன் ஆனால் அஞ்சு வேல்யூ கொடுக்கல, அதுக்கு பதிலாக மூணு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். இங்கே ஏஆஃப் ஃபைங்கிறது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ஃபைவ், ஸோ அஞ்சு நம்பர் வந்து உங்களால் வந்து அதில் அந்த அரியை வந்து எடுத்துக்க முடியும், தகவலை வந்து சேகரிக்க முடியும். அஞ்சு மெமரி லொக்கேஷன் அது க்ரியேட் பண்ணிடும், ஏங்கிற ஒரு வரிசையில் வந்து அஞ்சு மெமரி லொக்கேஷனை வந்து அதுக்குன்னு ஒதுக்கிடும். ஆனால் வந்து இங்கே எனக்கு இனிஷியலைஸ் பண்ணது ஒன்று ரெண்டு மூணு தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிச்சம் ரெண்டு லொக்கேஷன் என்ன ஆகும்னா ஜீரோன்னு அதுவே ஸ்டோர் பண்ணிக்கும். இல்லைனா நீங்கள் இனிஷியலைசேஷன் வித் ஆல் ஜீரோ கொடுக்கணும்னா இனிஷியலாக எனக்கு இந்த ஜீரோன்னு இருக்கணும்ப்பா, அப்புறமா நான் வேறு வேல்யூ மாற்றிப்பேன் அப்படின்னா, அப்போ நான் ஏஆஃப் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து மெமரி லொக்கேஷன் க்ரியேட் பண்ணிட்டு இப்படி நான் ஜீரோன்னு கொடுத்தேன்னா எல்லாமே வந்து ஜீரோவாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இனிஷியலைசேஷன் வித்தவுட் சைஸ், நீங்கள் சைஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை, சைஸ் கொடுக்காமையும் நீங்கள் வந்து ஒரு அரே க்ரியேட் பண்ணலாம். அப்போ வந்து நான் இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், கேரக்டர் பி ஆஃப் இது வந்து எம்டி, அதாவது நான் வந்து எந்த அரேயோட இண்டெக்ஸ் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ அப்படி நான் க்ரியேட் பண்ணேன்னா நான் என்ன எத்தனை வேல்யூஸ் கொடுக்குறேனோ அத்தனை வேல்யூஸ்க்கான அரேவை அது எடுத்துக்கும், அத்தனை வரிசை சாரி ஒரு வரிசையில் எத்தனை இண்டெக்ஸ் தேவையோ அத்தனை இண்டெக்ஸ் எடுத்துக்கும். இப்போ எனக்கு கம்ப்யூட்டருங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்டு வேல்யூ எனக்கு தேவை. ஸோ எட்டு லொக்கேஷனை வந்து அது வந்து இதுக்குன்னு அதுவாக டிக்ளேர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் டைமில் இருக்கிற நாலு இனிஷியலைசேஷன். இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன் டைம்னு சொல்லுவோம். சி ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேன்எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான், ஆல்ரெடி அது ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷனு.
இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நீங்கள் ரன் டைமில் வந்து அதை இனிஷியலைஸ் பண்ண முடியும். இப்போ நான் இன்ட்டு ஏ ஆஃப் த்ரீன்னு கொடுத்துட்டேன். இங்கே வந்து இது வந்து ப்ரோக்ராமில் நான் கொடுத்துருக்கேன், இன்ட்டு ஏ ஆஃப் த்ரீங்கிறது. இது வந்து எனக்கு இங்கே வந்து நான் ஏ ஆஃப் த்ரீன்னு ஒரு அரே தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணலை, அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் அதில் இருக்கணும்னு நான் இனிஷியலைஸ் பண்ணலை. ஸோ இதை வந்து நம்ம ரன் டைம் இனிஷியலைசேஷன் சொல்கிறோம். இதுக்கு நான் எப்படி எப்போ நான் இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் கம்பைல் பண்ணிவிட்டு எனக்கு இன்புட் வந்து கேட்கணும். அது கேட்கும்போது நான் அப்போ வந்து கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு ஆம்பர்சன் ஏ ஆஃப் ஜீரோ, உங்களுக்கு சி ப்ரோக்ராம் தெரிஞ்சதுன்னா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அட்ரஸ் ஆஃப் ஏ ஆஃப் ஜீரோன்னு சொல்லுவோம் இதை, ஏ ஆஃப் த்ரீங்கிறதுல. ஸோ இந்த வேல்யூ இது மாதிரி வரும்போது ஸ்கேன் ஆஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல தான். ஸோ இது மாதிரி இனிஷியலைஸ் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோன்னா ரன் டைம் இனிஷியலைசேஷன் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நான் பேசிக்காக வந்து அரியனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், அதில் எப்படியெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இதில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அரே இருக்குது. என்னென்ன டைப்ஸ்ன்ட்டு ரொம்ப ஈஸி தான், ஒன் டைமென்ஷன், டூ டைமென்ஷன், மல்டி டைமென்ஷன் தான். ஸோ இது இதை பற்றி டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நன்றி.